இரைச்சல் கேட்கும் நேரம் இப்போ வந்தாச்சு. காலம் இனி செல்லாதே, இயேசு வர போறாரு. கனவு காணு, தரிசனம் பாரு, தீர்க்க தரிசனம் சொல்லு. கர்த்தரின் பட்டயம் இங்கே இருக்கும், பலத்துடன் செல்லு. காலம் இனி செல்லாது. எதிரியானவங்களை கூட சமாதானம் ஆக்கிட்டார் பார்த்துட்டிங்களா? ஆமாண்ணே. சாரிப்பா, மறந்துட்டேன். அப்பா இதை கொடுக்க சொன்னார். என்னதுப்பா? சின்ன கிஃப்டாம்ப்பா, வாங்கிக்கோங்க. சரிப்பா, வரேன். ம். கர்த்தரே வெளிச்சம், இந்த பிள்ளைங்க மூலமாக இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி கர்த்தாவே. இந்த பொடிசுங்க இப்படியே சும்மா விடாதுங்களே. பரலோகத்தை கிண்டி கொடைஞ்சி அடுத்த மலையும் வர வச்சுட்டு தான் ஓய்ங்க இதெல்லாம். தொல்லைக்குதான் சுத்தின்னு போனாலும் சரிதான்னு அந்த பஸ்ல ஏறி போயின்னு இருந்தேன். மார்க்கெட்டுக்கு போனதுனால டைம் வேற ஆயிடுச்சு. இவன் எங்கிறது வந்தான்? ஐயோ, இவன் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு தான் இந்த பக்கமே வராமல் இருந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ சரியாக மாட்டிக்கினேன். நான் இன்னா சொன்னாலும் அவன் நம்ப மாட்டானே. இல்லாத டவுட் எல்லாம் வரும் அவனுக்கு. உண்மை சொல்லான்னா சுண்டல்கார பசங்க, அதை நினைச்சாலும் பயமாக்குது. ஐயோ கடவுளே, வடிவனை பார்க்காம இருந்தால் தேவலாம். ஐயோ அப்பா, சப்போஸ் கேட்டானா? ஆ, சத்தம் விட, லீலாவதி பார்த்துக்கலாம் விட்டு. ஏமா, 47 பூச்சி. ஐயோ, என்னண்டே வந்து கேக்குறானே. நிக்கிறது நம்ம ரெண்டு பேரும் தான். உங்ககிட்ட தான் கேக்குறேன்.
தெரிலப்பா, வேற யார் கையிலேயாவது கேளு, நான் ஒன்றும் பார்க்கல. இந்த பக்கம் கட்சி ஊர்வலன்றதுனால பஸ்ஸு கஸ்ஸெலாம் மாற்றி விட்டாங்க. அந்த பக்கமே பார்த்துருந்தா எப்படி? மார்க்கெட் போய் ரெண்டு பையனரு பதத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிற பொழுதுக்கு இப்போ நேராக வீட்டுக்கு தானா? ஒருவேளை வீடு கூட மாற்றிட்டாப்பில்லையா? அதான் கண்டுங்கானா போயின்னுக்குறீங்களா? எதனா குடுக்கல் வாங்கல குறைந்தா என்கிட்ட கேட்கலாம்ல? நானும் மீட்டருக்கு மேலே போட்டு கொடுத்துருப்பேன்ல, அதுக்கோசரம் வீட்டு பக்கமே தலை காட்டாமல் இருந்தா நாங்கள் என்ன நினைக்கிறது? வேலுவா, வேற எவ்வளோ வம்பு பண்ணி நிற்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை வடிவு, ரெண்டு வாரமாக வேலை ஜாஸ்தி, அதுவும் நைட் டியூட்டி வேற போட்டானுங்களா? போக வரமே சரியா இருந்துச்சு எனக்கு, நிற்க கூட நேரம் இல்லாமல் ஓடினே இருந்தேன். பார்த்துக்கேன் வர பிடிக்கலன்னா கட்டன் ரைட்டாக சொல்லிடணும். ஒரு ஃபோன் பண்ண கூட டைம் இல்லாமல் போச்சா? மார்க்கெட் போய் பையனரே வாங்கி போகிறதுக்கு டைம் இருக்குது, போகிற வயலில் வீட்டாண்ட வந்து எட்டி பார்க்கறதுக்கு டைம் இல்லையா உனக்கு? ஐயோ, என்ன படி எதாவது பேசிட்டு இருக்கிற? ஏற்கனவே பிள்ளைங்கள நினச்சி பயந்து போயிருக்கிறேன், நீ வேற எதாவது பேசி மனசை நோவடிச்சுன்னு இருக்கிறியா? என்னது பயமாகுதா? ஏன் உன் பிள்ளைங்களை நினச்சி நீ என்னத்துக்கு பயப்படுற? என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலையே. அதான் வடிவு, நான் நைட்டில் வீட்டில் இருக்கிறதா கிடையாதா? என் வீட்டுக்காரன் வேலை முடிச்சு நைட்டில் லேட்டாக தான் வீட்டுக்கு வருவார். மாமியாருக்கு வயசாகிடுச்சு, பத்திரமா பார்த்துக்கணும்ல. அதான் நான் வீட்டுக்கு வர முடியாமல் போயிடுச்சு. பார், உன் கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. ரெண்டு வாரமாக உன்னை ஆளை காணாம தான் ஊசி போகிறதுக்கும் செக்அப் பண்ணுறதுக்கும் டைம் பீங்க்கு ஒரு ஆயம்மாவை பார்த்து வச்சுக்கிறேன். அது கையில் பூரா கதையை சொல்ல என்னால் முடியாது, கண்டுக்கினியா? ஆ, அது என்ன கரெக்டு தான். அப்பால நீ வருதுன்னாவா அல்லா கட்டி சொல்லிட்டு, வேற யாருன்னா உன்ன மாதிரி இருந்தா அமுச்சு விடு. ரத்னாவை தான் உனக்கு தெரியும் இல்லை, சும்மாவே உன் கையில் ரொம்ப மறந்து பிடிக்கும், இப்போ ரொம்ப சண்டித்தனம் பண்ணுது, அதனால நீயே வந்துட்டா நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். ஐயோ, இந்த சுண்டல் பசங்களுக்கு தெரிஞ்சோ அதுங்க என்ன பண்ணுமோ? யாரு, உன் பிள்ளைங்களா? பிள்ளைங்க தான் உன்னை பார்த்து பயப்படணும், நீ ஏன் அதுங்களை பார்த்து பயப்படுற? அதுங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டில் எல்லா கதையும் சொல்லிட்டியா? இது பெரிய மகாபாரத கதை, இது இத்த போய் வீட்டில் யாராவது சொல்லி நிற்பாங்களா? ஏன், அந்த அசிங்கத்தில் வர காசெல்லாம் மட்டும் வாங்கி வாயில் போட்டு போகலாம், அது பரவாயில்லையா? இந்த பார், வர வரலன்னு கரெக்டா சொல்லு. நம்ம கஸ்டமருங்க பெரிய ஆளுங்க, அவங்க கையில சொன்னு வேற நர்ஸ் அரேஞ்ச் பண்றதுல பெரிய மேட்டரே கிடையாது. நீயே அப்படி வந்து தானே மறந்துட்டியா? பழகு நாளாச்சுன்னு பாக்குறேன், ரெண்டு வாரமா ஒன்னும் சரியில்லை, ஏதாவது ஏடா கூட ஆகி போச்சுன்னா புது பங்களா பார்த்துன்னு போயிட்டேன்னு வையே. உனக்கும் கிட்ட யாருக்கும் தெரியாம வந்துன்னு போயினுக்கலாம், இங்க யாருன்னா பாத்துருவாங்கன்னு நீ பயந்து வராமக்குறியான்னு சொல்கிறேன். ஐயோ, வரலன்னாலும் விடமாட்டான் பழகுது. ஏதாவது சொல்லி தப்பிச்சிக்க வேண்டியதான், அப்பால இவன் கண்ணில் மாட்டாமல் ஏதாவது ஒரு வழியை தெரிவிக்கணும். என்ன யோசிக்கிற நர்சம்மா, புது ஆயமாக ரெகுலராக வருத்து கிடையாது. ஏன்னு கேள, ரத்னராவடி தாங்காம தான் அடிபுடின்னு ஆகி போயிடுச்சு, அதுவும் மட்டுத்தனமாக நடந்துக்குது. நீனா பக்குவமாக நடத்தி பேசுகிற விதமாக பேசுவ, நாங்கள் எம்மா அந்த அளவு போட்டு அடிச்சுட்டு இருக்க முடியும் சொல்லு. வெளில சத்தம் கழிச்சுன்னா என்னத்துக்கு ஆகுன்ற, உடம்பும் குழந்தைக்கு வீண் ஆகி போயிடுச்சுன்னா எல்லாமே வேஸ்ட் ஆகி போயிடுமே, கண்டுக்கினியா? என்னன்ற, நீயே வந்துட்டுனா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற. குழந்தைன்னு இப்போவாது நினைக்கிறிய சண்டாளா? அப்புறம் அதை போட்டு கூறு கட்டி வித்துக்கிட்டு இருக்கிறேன் கசாப்பு கடைக்காரங்களா? ஆ சரி வடிவு, ரெண்டு நாளில் டியூட்டி மாறிடும், அப்புறம் எப்போ போல் நான் வீட்டுக்கு வந்து போயின்னு இருப்பேன். இப்போ அப்பால போய் நான் பஸ் பிடிச்சிக்கிறேன். ஆ வரேன். நல்ல வேலை, இது எங்கேயாச்சும் யார்கிட்ட போய் உளறிட்டு இருக்குமோன்னு நினச்சேன், இது நம்ம கண்ட்ரோலில் தாங்குது. டேய் வாங்கடா போகலாம், கேர்ள்ஸ் வந்து துணி தைக்க போகிறாங்களாம், டைம் ஆயிடுச்சு. டேய் விஸ்வா நில்லு, எங்கே போகிற? இரு மல்லமாக போகலாம். இல்லை கேர்ள்ஸ்லாம் வருவாங்களே. டேய் பொட்டச்சிங்க வரன்றதுக்காக நம்ம ஏன்டா கிளம்பணும்? டேய் வரியாடா, கார்டன் பின்பக்கம் செவத்து மலை ஏறி நம்ம அதிலும் ஃப்ரெண்ட்ஸுங்களை கலாய்க்கலாமா? வேணாம் வேணாம்,
தீனா அண்ணன் கூண்டு கிட்ட போயிட்டு அவரை போய் பயம்படுத்திடுவோம். என்ன சொல்ற? இன்னைக்கு சண்டே தானே, உள்ள போலாமா? ஆ போலாம், அப்படியே அங்க போய் சாப்பிட்ல போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாம். ஏ நம்ம அன்னைக்கு வந்தப்ப கூட பேசிக்கிட்டே இருந்து கிளம்பியாச்சு, உள்ள போக வேலை. வேற சட்டை மாத்திக்கலாம். இந்த ஒரு வாட்டி மட்டும்னா அத்த வாட்டி திருப்பி அடிப்பீங்களோ? ஐயா தான் எங்க பெரிய வாத்தியாரோ, எங்க அடிப்பாகலாம். வேணா, நான் பேசாம போறது உனக்கு நல்லதுன்னு வச்சுக்கோ. அப்பாக்காக நான் உன்னை இத்தோட விடுறேன். டேய் அடிதான்டா, அப்பா என்னடா அப்பா, உனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லு. ரஞ்சித் மாதிரி ஏப்ப சப்பையா இருந்தா அடிப்பல்ல. டேய் உன்னை பார்த்தா கொஞ்சம் நல்லவனா தெரியுது, இவன் கூட சேர்ந்து வீணா போயிடாதரா. படா சொம்பு. இல்லை இப்ப நேரம் சரியில்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். டேய் நல்லவனே, இப்ப என்ன சொன்னா? கேர்ள்ஸ்லாம் வருவாங்களாம். டேய் கேட்டுக்கடா, இவெல்லாம் நல்லவனா, இப்போ நீ அழுக்க ஆகிட்டியா, வா போய் குளியலாம். ஐயா என்னடா அந்த பெரிய பொண்ணு கூட வருது. டேய் மெய்யால நம்ம நேரம் செய்யலா, வாடா ஓடிலாம். ஓடி ஜூட். சீக்கிரமாக துணியெல்லாம் துவைங்க, அப்புறம் நம்ம குளிக்க போகணும். என்ன ஓகேவா? சரிக்கா. சரி, நான் தண்ணியை நெருப்பு வைக்கிறேன், விஜயா நீ துணியெல்லாம் ஊற போங்க. பசங்க வர மாதிரியே சவுண்டு கேட்குதே. வரட்டும் வரட்டும். நாங்க உங்களை பயமுறுத்தா நீங்க எங்களை பயமுறுத்திட்டீங்களே. எப்படி நீங்க பேசிட்டு வர்றத நான் கேட்டுட்டேன்ல. அங்கிள் நாங்க சாப்பிள்குள்ள போலாமா? ஒரு நிமிஷம் இருமா. செம்மையா பயமுறுத்திட்டாரு. அப்பா இந்த பசங்களை பிரேயர் பண்ணுமா, வந்திருக்கிறாங்க, அனுப்பி விட்டுங்களா? ஆ சரி சரி போங்க. தேங்க்ஸ் அங்கிள். ஆட்டுக்குட்டிகளும் வந்துட்டும்பா. இவங்களுக்கு பைபிள் கொடுத்தா என்ன? கொடுத்துருவோம். Thank you.
வாங்க சீக்கிரம். நான் உங்களுக்கு தலையை தொட்டிடணும்ல, அதே மாதிரி எனக்கும் நிறைய வேலை இருக்கு. வாங்க சீக்கிரம் போலாம். தலைய அலசிட்டேன்க்கா, அங்க வந்து தொட்டிக்கிறேன்க்கா. சரி அக்கா, இந்த பக்கெட்டை நாங்களே தூக்கிட்டு வரோம். சரி பார்த்து போட்டுக்கிட்டு விழுந்துடாதுங்க ரெண்டு பேரும். முடியலன்னா சொல்லுங்க, சரிதா? என்ன நடக்குது? ஏதோ தப்பா இருக்கு ஆண்டவரே. அடடா, பைபிள் கொடுக்கலையே. பிள்ளைங்க அதுக்குள்ள கிளம்பிட்டாங்களே. சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் கொடுத்துருவோம். ராகுல், அப்பா இப்போ பிரேயர்ல இருக்காரு, நம்ம அப்புறம் வந்து பார்க்கலாம். பசங்களாம் இப்போ தண்ணி தொட்டிக்கிட்ட கும்மால போட்டில் இருப்பானுங்க, அவங்கள போய் பார்க்கலாம். என்னடா இது, யாருமே இல்லை. ஒருவேளை டோமெட்ரிக் போயிருப்பாங்க போல. சரி அந்த பக்கம் போய் பார்க்கலாம். பாப்பா, நினைக்கிறாங்க. சரி வாங்க, நம்ம அப்பாயிட்ட சொல்லுவோம். வாங்க சீ, ஒட்டி அப்பாயே சொன்னா. இல்லடா பயப்படாத, ஒண்ணும் இல்ல. விஜயா, விஜயா கண்ணு.
வந்து திறந்து இதை அப்படியே விட்டுறாதீங்கடா, உடனே அப்பாட்ட சொல்லிடுங்க. நவீன், முரளி, மூணு பேரும் சரியில்லடா, ரொம்ப மோசமானவங்களா இருக்கணுங்கடா. அண்ணே போயிட்டு வரண்ணே. வாயை திறந்து ஏதாவது சொல்லுங்கடா அங்கிள். அதுவும் இல்லாமல் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அங்கிள்.